அருள்நிதி யோகாம்பாள் அம்மாவை அதற்கு இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இறையை பற்றிய மகரிஷி அவர்களின் பார்வை வந்து ரொம்ப முற்றிலும் ஒரு விஞ்ஞான பார்வை. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பதே அவரது அறிவுரை. மெய்ஞானத்தை நேரிலை பாவாகவும் விஞ்ஞானத்தை ஊர்பாவாகவும் அமைத்து மகரிஷி அவர்கள் தயாரித்த தெய்வீக ஆடைதான் இறை தத்துவம். அதுவே இறைஞானம். வேதாத்திரியமும் இறைஞானமும் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கேற்றி நம்மை மீளா யோக நிலைக்கு அழைத்து செல்ல இருப்பவர் துணை பேராசிரியர் அருள்நிதி யோகாம்பிகை அம்மா அவர்கள். இவர் 2012 முதல் மன்னரி புதுநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையில் தொண்டாற்றி வருகின்றார். அந்த அறக்கட்டளை பொறுப்பாளராகவும் செயலாற்றி வருகின்றார். இவர் ஒய்ஹெச்சி விஷன் டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ பட்டம் பெற்றவர். யோகம் அப்படின்னா இணைதல், இனிமை காத்தல் அப்படிங்கிறது பொருள். இறைநிலையோடு நம்மை இனிமையாக இணைத்திட வழிமுறையாக வேதாத்திரியமும் இறைஞானமும் என்ற இனிய கருத்து பொங்கலை படைக்க வருகின்றார். சுவைக்க நாங்கள் தயார் அம்மா, வாருங்கள் சிந்தனை விருந்து பரிமாறுங்கள். வாழ்க வையவம், வாழ்க வையம். கேக்குதாங்கய்யா? கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, தொடருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தலைவர் திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் செம்பியன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், வழி நடத்துபவர் துணை பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய துணை பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்களுக்கும், தவம் நடத்திய குமாரி வெங்கட்ராமன் அம்மா அவர்களுக்கும், அப்புறம் கேசவன் ஐயா அவர்களுக்கு, பேராசிரியர் கேசவன் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் மணலி புதுநகர் பேராசிரியர் வாசன் ஐயா அவர்களுக்கும், கணேசன் ஐயா, பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களுக்கும், துணை பேராசிரியர் ஏழுமலை நளினி ஏழுமலை அவர்களுக்கும் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய தொண்டு செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் காலை வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சூட்சும பொங்கல். இன்று பொங்கல் திருநாள். வெட்ட வெளி என்றும் பானைக்குள்ளேயே வெகுது பரண்ட கோடி எனும் அருதி, அட்டத்திற்கும் அறிவினாலே துளாவிட்டேன், ஆகாகா அடித்து வைக்க என்ன இன்பம், கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். வெட்ட வெளி என்ற பானைக்குள்ளே வெகுது பரண்ட கோடி எனும் அருதி, தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது, சுவைக்க சுவைக்க இந்த மிகும் சூச்சும பொங்கல், சுவைக்க சுவைக்க இந்த மிகும் சூச்சும பொங்கல். மகரிஷி அவர்கள், எல்லோருக்கும் தகுதியானவர்களுக்கு கொடுப்பேன் சூடாராது, இறை சுவை கொடுப்பேன், கொடுத்து விட்டார் எல்லோருக்குமே தகுதியானவர்களுக்கு எல்லாம். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், வேதாத்திரியமும் இறைஞானமும், வேதாத்திரியத்தில் இறைஞானத்தை பார்க்கலாம். மகரிஷி அவர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் இறையுணர்வு, இறைஞானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய அருள் துறையில் சிந்தனை எண்ணம் பயணப்பட்டுள்ளது. அப்போ மகரிஷி அவர் உணர்ந்தால் தெளிவு என்று சொல்கிறார்கள். உடல் செரிக்கும் அளவுக்கு மேல் உணவையும், எப்பயுமே உடல் செரிக்கிற அளவுக்கு தான் உணவு உட்கொள்ள முடியும், உடல் சுமக்கிற அளவுக்கு தான் உடையையும், உடல் நீள அகலத்திற்கு மேல் இந்த பூமியையும் அனுபவிப்பது இல்லை, இதற்கு மேல் எவ்வளவு கிடைத்தாலும் எல்லோரும் போகும்போது விட்டு விட்டு தான் போகிறார்கள். அப்போ நம்மளாம் ஞானிகள் தான் சொல்றோம் ஒரு விதத்துல. இதை உணர்ந்து கொண்டு அனுபவத்திலே அளவு முறை காத்து இருப்பதை, இல்லாதவர்களுக்கு ஈந்து மகிழ்வதே உண்மையான உண்மையை உணர்ந்த தன் அடையாளம் சொல்றாங்க மகரிஷி அவர்கள். அவர் பல லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருந்த காலத்திலேயே சிந்தனை மேற்கொண்டார்கள். இப்படி மகரிஷி இப்படி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கிலே வருமானம் வருகின்றது,
ஆயிரம் கணக்கிலே வருமானம் வருகின்றது. இதில் என்னை மறந்து விடுவேனோ? கூடாது. இன்னும் 50 ஆண்டுகள் வரைக்கும் பொருளாதாரத்துறை வழியாக மக்களுக்கு தொண்டாற்றலாம். அதன் பிறகு முழுமையாக அருள்துறைக்கு திரும்பி விட வேண்டும் என்று நினைத்த போது அதற்குள் இப்படி கண்ணும் தெரியாமல் பணம் குவிந்து வருகிறது, இதை என்ன செய்வது என்று அப்போதே திட்டம் வகுத்தார். அந்த திட்டத்தை கவியாகவும் வடித்தார். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறிவேன். எனினும் அவ்விரு நிகழ்ச்சி என் மனதில் ஓடிக்கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமையில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என்று யான் துறவு பூண்டேன். இதுதான் உண்மையான துறவு. இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே மகரிஷியின் தொண்டாயிற்று. ஞான ஆசிரியர்கள் இந்த உண்மை நிலைக்கு வர வேண்டும். நம்மளாம் ஞான ஆசிரியர்களுக்கும் இந்த உண்மை நம்மால் முடிந்த அளவுக்கு பொருள் உதவி ஈகை என்ற முறையிலே நமது கொடுத்து உதவலாம். ஏன்னா நம்மளுடைய தொண்டு அதுவும் ஒரு தொண்டு தான். பிறருக்கு உதவுவதை குடும்பத்தில் தான் தொடங்க வேண்டும். நம்ம பிறருக்கு உதவுறோம். அம்மா அப்பா கணவன் மனைவி மகன் எந்த உறவாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை மனம் கூடாமல் உதவிகள் செய்ய வேண்டும். தாய் தந்தை நமது வழிகாட்டி, அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ தவறாது உதவி செய்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த விஷயமாகட்டும் கணவன் மனைவி இதுவும் இயற்கையாகவே வந்த தொடர்பு. ஒவ்வொருவர் விட்டு கொடுத்து ஒருவரையொருவர் தன்னிலும் மேலாக மதித்து தியாகம் செய்ய வேண்டும். அந்த அளவில் மனம் விரியவும் வேண்டும். மனதாலேயே ஞானத்தை அடைய முடியும், சுவைக்க முடியும். எனவே ஒருவர் தேவையை இன்னொருவர் எல்லா வகையிலும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மனைவி கணவன் மனைவி உறவுதான் உறவிலே இந்த தெய்வீக உறவிலே வந்ததுதான் நமது குழந்தைகள். இப்ப குழந்தைகள் வந்து கிணக்குகள், குழந்தைகள்னாலே குடும்ப அமைதி சில கெடுதல்கள் வரும். எப்படின்னா பசங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அதனால குடும்ப அமைதி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டோம், பிணக்குகள் வரும். இப்போ குழந்தைகளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இனிமையா அடிச்சு மகரிஷி சொல்வார், அடிச்சு வளர்க்கக்கூடாது குழந்தைகளை, அன்பா சொல்லிதான் வளர்க்கணும். இப்போ அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை எந்த நேரத்தில் அவர்கள் பணிவாகவும் பேசி நம்மளுடைய வாழ்த்து சங்கல்பையும் சொல்லிதான் குழந்தைகளை திருப்பி கொண்டு வர வேண்டும். ஏன்னா வினைப்பதிவோடு தான் ஒவ்வொரு குழந்தைகளும், வினைப்பதிவால தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு வந்து குழந்தைகள் மூலியமா உடல் நலம் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றொன்று. எந்த விஷயத்திலையும் உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார்க்க வேண்டும். மகரிஷி அவர்கள் கடமையிலிருந்து உடல் நலம் சொல்லியிருக்காங்க. கடமையாற்று துறைகளிலே முதலில் வகுத்தது உடல் கடமை சொல்லியிருக்காங்க. நோயில்லா வாழ்வு வாழ வேண்டும், உடலை நன்கு பராமரிக்க வேண்டும், திடகாத்திரம் வேண்டும், உடற்பயிற்சி காயக்கல்பம் பயிற்சி செய்து வர வேண்டும். உணவு உழைப்பு உறக்கம் பாலறிவு எண்ணம் இவற்றை அளவு முறை காற்று காக்க வேண்டும். இப்போ நம்மளை பார்த்துதான் மற்றவங்க மனவளக்கலைகளுக்கு வருவாங்க. இப்போ நம்ம மனவளக்கலையில இருக்கிறோம், நம்ம உடல் திடகாத்திரமா நம்ம உடல் ஆரோக்கியமா நம்ம இருக்கணும். அப்போதான் நம்ம உடல்ல நோய் வச்சுட்டு எப்போ பாரு உடல் வலியோட துன்பப்பட்டுட்டு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்மளை பார்த்து யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஆரோக்கியமாகவும் இனிமையாகவும் பேசணும், முகம் பொலிவிடணும். அப்படி இருந்தால்தான் நமது கலையை பின்பற்றுவார்கள். அதே போல் குடும்பத்தை கவனிக்கிறேன் என்று உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஊர் உலகம் என்று அருள் தொன்று ஆற்றுகிறேன் என்று சொல்லி குடும்ப அமைதி கெடக்கூடாது. ஞானம் அடைந்ததின் அளவுக்குள் குடும்பமும் குடும்ப அமைதி தான் சொல்றது. வீட்டுல குடும்ப அமைதி கெடக்கூடாது. ஞானம் அடைந்ததின் அளவுக்குள் குடும்பமும் குடும்ப அமைதி தான். குடும்பத்திலிருந்து தான்
யோகம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 மகரிஷி ஒரு நாள் ஒரே சென்னை இருக்காங்க, அவங்க எழுதுறாங்க அத்தனை ஆண் இத்தனை கருத்து. ஏன் நீங்க சகோதரி தாய் குழந்தைகளை வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருமா? வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளம். கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து, நல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? ஏன்னா அதை மாற்றணும். கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துக்குங்கம்மா. ஹலோ, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடமா கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? இப்ப கேக்குறாங்கய்யா? ஆ, இப்ப கேக்குதுமா, பேசுங்கம்மா. அப்போ ஆன்மீகம் என்றால் தாழ்வா என்று கேட்டார். நல்ல கேள்வி. மகரிஷியை சொல்றாங்க, ஆன்மீகம் பெண்களுக்கு தேவையில்லை என்ற கருத்து தோன்றி நிலைத்து விட்டது, இது மாற்றியாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. எந்த ஞானிக்கு ஒரு பெண் உதவியாக இருந்தாலோ அவர்கள்தான் சாதனைகள், அவர்கள் தான் சாதனைகள் புரிய முடிந்தது, அவருடைய போதனையைத்தான் உலகம் ஏற்றுக்கொண்டது, அவரால் தான் ஆன்மீக சிறப்பை முழுமையாக எய்தவும் முடியும் அப்படி சொல்றாங்க. அன்னை லோகாம்பாள் அம்மா கூட அவர்கள் மகரிஷி அவர்கள் கருத்தந்தை அவர்களுக்கு ஏற்ற உற்ற துணையாக விளங்கினார்கள். மிகவும் உறுதுணை, மகரிஷி அவர்கள் மிகவும் உறுதுணையாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்லாது ஆண்கள் அதிகமாக தவம் செய்பவர்களாகவும் பெண்கள் பெரிய பெரிய கோயில்களில் கூட நாயன் ஒரு சிலர் தான். தவம் என்றால் காடுகளிலும் தண்ணீர் ஏரிகளிலும், அதாவது கடுமையாக தவம் இருக்கும் என்ற கோணத்தில் இருக்கும். ஆனால் மகரிஷி அவர்கள் வடிவமைத்த தவமுறை அத்தனையும் எளிது. எங்கேயும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் நமது சௌரியங்களுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல அப்பெல்லாம் வந்துட்டு காட்டுல போய் படத்துலலாம் காட்டுற மாதிரி தவம் ஒத்த காலில் நின்றுட்டு ரொம்ப ரொம்ப நேரமா தவம் பண்ணுவாங்க, அப்ப அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ மகரிஷி அவர்கள் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல அப்படியே தவம் செய்யலாம். மனம்தான் நிலையாக நிற்க வேண்டும். இந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. புலன் உணர்வுல சிக்கி எதை செய்வதுன்னு தெரியாம மாட்டிக்கொண்டு ஆசை வயப்பட்டு அவங்க உடல் பாதிப்பு மன பாதிப்பு சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்றாங்க.
ஏன்னா பெண்களை பத்தி நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பெண்களுக்கு பாதிப்பு அதிகம், ஆண்களுக்கும் இருக்கு, அவங்களும் தேவையில்லாம போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ மகரிஷி அவர்கள் 14 வயது முதல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தீட்சை கொடுத்து இறையுணர்வு புலன் அறிவில் இருந்து மீட்டு இறையுணர்வு பெற செய்தார்கள். இப்பெண்களுக்கே உண்டான பாக்கியம். ஏன்னா பெண்கள் வந்து தவம்னா என்னன்னே தெரியாது, ஆண்களுக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம் தவம் வலிமையில. இப்போ முன்னும் சொல்றோம் பெண்களுக்கு இறையுணர்வு பெற முடியும் தற்காலத்திற்கு ஏற்ப தவ முறை. அப்போ மகரிஷி கவி, தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வலியுண்டு இதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவமிருந்து சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து தவ நிலையை அடைந்தோர் முன்னாளில் பல்லோ சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை நவயூகத்திற்கேற்றபடி வாழ்க்கையுடே நான் என்ற நிலையறியும் மார்க்கம் ஏது. இந்த காலத்திற்கு ஏற்ப அந்த காலத்துல தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும், அப்போ சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சிவனா எப்படியாவது அறிஞ்சிடணும், சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து உடல் சூடாயிற்று, தவ நிலையை அடைந்தோர் முன்னாளில் பல்லோர், எத்தனையோ பேர் எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறாங்க, இந்த நிலையிலிருந்து மகரிஷியை எளிமையா தவத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இறைவன் யார், இறைவன் என்பவர் யார், இறைவன் எப்படி உள்ளார், இறைஞானம் பெற்ற ஞானம் நிலைத்தும் நீடித்தும் இருக்க முழுமை பேர் அடைய மனதை தகுதியுடையதாக ஆக்குவதே அனைத்து யோகங்களின் தாரமாக இருக்கின்றது. 1 ராஜயோகம், 2 பக்தி யோகம், 3 தியான யோகம், 4 கர்ம யோகம், 5 ஞான யோகம். ராஜயோகத்தில் கருமயத்தில் உள்ள பதிவுகள் ஆணவம், கண்மம், மாயை, சூழ்நிலையால் ஏற்படுகின்ற எண்ணங்களை நெறிப்படுத்துதல், பண்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், மனக்கட்டுப்பாடு, புலநடுக்கம், தியானம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். பக்தி மார்க்கத்துல வந்து பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் மேலான தூய் அன்பு, அன்பை அடைவதுதான் பக்தி யோகத்தின் லட்சியம். அப்ப பக்தி யோகத்துல பாவனை, நம்பிக்கை, கர்வத்தை விட்டு இறைநிலையை சரணடைதல். இப்ப பக்தி யோகத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் இறைநம் பக்தியில ஒருத்தர் சிறுமணவை முனுசாமி என்கின்ற 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நடராஜர் 10 பாடல்கள்ல அவர் இறைநிலை பக்தியை பத்தி பாடியிருப்பாரு. மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறைநான் நீ அடிமுடியும், அந்த அளவுக்கு உருகி பக்தியில பாடியிருப்பாங்க. ஒரு உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் நொந்து வந்தேன் என்று 1000 சொல்லியும் செவியென்ன மந்தம் உண்டோ, முட்டு நேரி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ, தந்தி முகன் இருமுகன் இரு பிள்ளை இல்லையோ, தந்தை நீ மலருதானோ, உன்னிடம் இருக்கிறே வினை என்றும் அழுதினே, ஓ உன் பிறப்புக்கு என்பினை செய்தேனோ அழுவேனோ, தன்னை நொந்து அழுவேனோ உன்னை நொந்து எழுவேனோ, தவம் என்று அழுவேனோ. இப்ப பாருங்க, அவங்க இறை பக்திய நோக்கி போயிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து தவம்னா என்னன்னே தெரியல. எதை நம்ம முதல்ல இறை பக்தியில இருந்து எப்படி போகணும், எந்த அளவுக்கு போக முடியுன்றது அவங்க வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. நடராஜனே, அந்த செய்யினும் தேசமே கவரினும் முழுக்காமியுமே ஆகினும் அப்படி பாடிக்கிட்டே வருவாங்க. அப்போ தியான யோகத்துல மகரிஷி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பாடிய எத்தனையோ மனிதர்குலம் வந்து இறைநிலை என்ன, பக்தி யோகத்துல தேடுதல் மட்டும்தான் இறைநிலை என்ன அப்படின்றத உணர முடியல. தியான யோகத்துல மகரிஷி இப்போ வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க, அகத்தாய்வு பயிற்சிகள் மூலம் தீய குணங்களை மாற்றி நற்பண்புகளை அடைய வேண்டும், இறைஞானத்திற்கு தகுதியான
தியானத்தில் வெற்றி பெற தத்துவ விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞான யோகத்திற்கு தியானமே முக்கிய பாதைன்னு சொல்றாங்க. இப்ப தியானத்தினால மட்டும்தான் நம்முடைய வினைப்பதிவுகளை கழித்து இறைநிலைய அடைய முடியும், கருமைய தூய்மை பெற்று இறைநிலைய அடைய முடியும் அப்படின்ட்டு மகரிஷியா தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த காலத்துல 300 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பாடிய பாடல்கள், அவர்கள் இறைநிலை அடையணும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இறை இறை தாகம் சொல்லுவாங்க, இறை தாகம் எனக்கு தெரியணும், இறைவனை பற்றி நான் புரிந்து கொள்ளணும், எப்படி நான் என்னுடைய பாவப்பதிவுகள்ல கழிக்கிறது. அப்போ மகரிஷி எளிமையா கொடுத்துருப்பாங்க, அகத்தாய் பயிற்சிகள் மூலம் தீய குணங்களை மாற்ற வேண்டும். அப்ப கர்மயோகம் நம்முள் இருக்கும் வினைப்பதிவுகளை, சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம், தீய வினைப்பதிவுகளை கலைத்து நற்பதிவுகளை பதிய விட வேண்டும். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு, பெற்றோர்கள் செய்த நாம் செய்த வினைப்பதிவு, கருமயத்தில் தூய்மை பெற வேண்டும். அப்ப ஞான யோகத்துக்கு வந்துட்டேன். ஞான யோகத்துக்கு நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்பது உடலா, உயிரா, மனமா, அறிவா? இறைநிலையே நானாக வந்துள்ளது. நான் என்றால் உயிர் துகளின் தொகுப்பு, உயிர் துகள் வின் இறை துகளின் கூட்டு, இறை துகளோ இறைநிலையின் நுண்பகுதி. எனவே இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து நானாக வந்துள்ளது, அதுவே நானாகவும் இருக்கின்றது என்பது பொருள். வேதாத்திரியத்தில் இறை விளக்கம், இறைநிலை பரமானு பரமானுக்குள் கூடியதோ தொகுப்பாம் விண்கள். நிறைவெளியில் விண் சூழல்ல வெளி அழுத்த விளைவாக விண்கரைய அக்கரைசல் வெளியேற்ற அனைத்தலைகள் காந்தமாச்சு. மறைப்பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் அழுத்தம் ஒளி ஒளி சுவை தன்மாற்றம் முதல் 5 ஆகும். தன்மாற்ற சீரமைப்பு. இப்போ மகரிஷர்கள் எவ்வளவு அழகா இறைநிலையில் வேதாத்திரிக்கு இறைநிலை விளக்கம், இறைநிலையை கூழ் இறைநிலை அழுத்தம் பெற்று சுத்த வெளியிலிருந்து அழுத்தம் பெற்று பரமானு பரமானுக்குள் கூடியதும் இருக்கும் விண்களாக மாறி நிறைவெளியில் விண் சூழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைசல் சுத்த வெளி அழுத்துது, திருப்பி விண் கரைசல் அது கரை காந்தமாகுது. மறைப்பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் அழுத்தம் ஒளி ஒளி சுவை தன்மாற்றம் பெற்று, அப்போ சுத்த வெளியிலிருந்தான் நாம் பிரபஞ்சம் இயற்கை கோள்களும் பஞ்சபூதங்களும் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் தாவரத்துல ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரை பயணப்பட்டுள்ளான். இங்கு காணும் எல்லா பொருட்களும் எல்லா இடத்திலும் சுத்தவெளிதான் சூழ்ந்தளித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சுத்தவெளியே. வேதாத்திரியத்தில்தான் முழுமையான இறைஞானமும் பெரிய பெற முடியும். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற நெருவெளியே தெய்வமாம். வற்றாயிருப்பு சுத்தவெளியில வற்றாயிருப்பு எப்பொழுதும் வற்றவே அறிவின் பயணம் தன்னை யார் அறிந்து கொண்டு. இதை போல் ஒரு குழந்தை உருவாகும் போது அது முதலில் அரூபமாக தான் ஆகி அது ரூபமாக வளர்ச்சி அடைகிறது. அண்டம் பிளஸ் பிண்டம், கம்பு போல் முளைத்து முட்டை வடிவமான இப்படியே தலை காது மூக்கு ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக உருவாகி கும்மிருட்டாக வயிற்றில் கும்மிருட்டாக இருந்துதான் வெளியே வருகிறது, சிறப்பாகிறது. அதே போல் வினைப்பதிவுடன் வளர்ந்து இன்பமோ துன்பமோ கருமையத்திற்கேற்ப இந்த ஆன்மா செயல்பட்டுகின்றது. மகரிஷி நமது குரு வேதாத்திரி மகரிஷி பயிற்சிகளையும் தத்துவங்களையும் தொண்டுகளையும் செய்து கருமைய தூய்மை அடைந்து நமது ஆன்மா சுத்த வெளியில் கலக்க வேண்டும். வாழ்க வளமுடன். மகரிஷி வேதாத்திரிய பாடல், அறிவு என்றால் வேதாத்திரியம், அன்பு என்றால் வேதாத்திரியம், கருணை என்றால் வேதாத்திரியம், உயர்வு என்றால் வேதாத்திரியம், உண்மை என்றால் வேதாத்திரியம், ஒழுக்கம் என்றால் வேதாத்திரியம், விளக்கம் என்றால் வேதாத்திரியம், பண்பு என்றால் வேதாத்திரியம், பணிவு என்றால் வேதாத்திரியம், அறிவு என்றால் வேதாத்திரியம், வாழ்வின் உயர்வே வேதாத்திரியம்,
வாழும் நிலையே வேதாத்திரியம். வேதாத்திரியத்தில் தான் முழுமையான இறைஞானமும் இறைஞானம் பெற முடியும். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்புக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.